வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சீலம் பரோட்டா. இந்த சீலம் பரோட்டா எப்படி வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஷீப் பண்ணிட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணி குக் பண்ணுறது பார்க்க போகிறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம்லாம் எல்லாம் சேம் தான், நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதும் சீலமில் பண்ணுறதும் எல்லாமே ஒன்று தான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பரோட்டாவை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கீமா, அதுக்கப்புறம் மட்டன் கீமா, முட்டை, இந்த மாதிரிலாம் ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளெயினாக பரோட்டா எப்படி ஃபோல்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் வச்சு நீங்கள் வீட்டில் குக் பண்ணலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு, இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிலவன் பரோட்டா சொன்ன பார்த்தீங்களா, இந்த பரோட்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல குவாலிட்டி உள்ள மைதா மாவு வாங்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா மைதா மாவுலே நிறைய குவாலிட்டி இல்லாத மாவு இருக்கும், அந்த மாவு என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு சாஃப்டான இந்த ப்ரெட்டு கிடைக்காது. அதனால் நல்ல குவாலிட்டி மாவு யூஸ் பண்ணு சொல்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு உப்பு, சர்க்கரை, முட்டை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரோட்டா வீசுறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தாலும் வீசும் போது என்ன ஒன்று மாவு பிரிஞ்சு வந்துடும், அதாவது அங்கங்கே கிழிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனா, அந்த மாதிரி வரும். அதனால் மாவு நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா, மாவு எந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணிக்கலோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வரும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அழகாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. முக்கியமாக இந்த டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த விரல் வச்சிங்கன்னா அப்படியே இறங்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பியும் மாலிஷ் பண்ணுறோம். எதுக்காக இப்படி மாலிஷ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஊறணும், அதே டைமில் நல்லா வீசணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். இந்த மாலிஷ் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2-5 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம பண்ணுறது 250 கிராம்ஸ் தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேடாக எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதாவது மாவை நீ நல்லா கையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். இது எதுக்காக இப்படி பண்ணணும் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மாவு ஃபினிஷிங் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும், அதாவது ஒரு சைடு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக இந்த பேடாக ரெடி ஆகும். இதுக்கு பிறகு திருப்பி மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. திருப்பியும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை நம்மளோட விரலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோலிங் பேன் அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, அதாவது உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 விரலும் கீழ் பகுதி போயிடும், பெரிய விரல் மேலே இருக்கும்.
அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு சின்ன விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாள் வரும் மேல் பகுதியில் வரும், பெரிய விரல் வந்து கீழ் பகுதியில் வரும். லெஃப்ட்டு வந்து பெரிய விரல் மேலே வரும், ரைட்டு பெரிய விரல் கீழே வரும். இதுதான் விஷயம். நீங்கள் கரெக்டாக அந்த விரலில் நீங்கள் அந்த மாவை பிடிச்சி நீங்கள் வீச ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதே டைமில் வீசி முடித்த பிறகு கார்னர் பகுதியெலாம் தின்னாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி முடித்தாச்சு, இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ரொட்டீன் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த வீசும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், மெதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீசணும், அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் வேகமாக வீச ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நடுப்பகுதியில், அதுக்கு பிறகு நாலு பகுதியும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக தவாவில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான செல்ல சொல்லியிருக்கேன். எப்படி வீசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாவை கையில் எடுத்து வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா குக் பண்ணும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் கேட்டனா, மைதா மாவு சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பராகவும் ட்ரை ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டா போட்டு நீங்கள் ரெண்டு சைடிலும் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வேணால் ஸ்டஃபிங் வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ்னால் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஸ்டஃபிங்காக அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இல்லை முட்டை கோஸ் வைக்கலாம், முள்ளங்கி வைக்கலாம், கேரட் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கிற இந்த பொரியல் பண்ணுவீங்களே வீட்டில், பீன்ஸு, அவரக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி பீன்ஸ் ஸ்டஃபிங்ஸ் இதில் வச்சு வைக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்டஃபிங்ஸும் உள்ளே வைக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான இந்த சிலுவம் பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லோரும் செஞ்சுருக்கோம் இந்த பரோட்டா, ரொம்ப ஒரு ஈசியன் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் வீட்டில் குக் பண்ணிக்கலாம். ஈஸியான ஸ்டைலில் ஃபோல்ட் பண்ணுறது இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாபா, டேக் கேர்.